ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் குவியல் குவியலாக வெளியேறும் ரசாயன நுரையால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தென்பெண்ணையாறு உற்பத்தியாகும் நந்திமலை உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் கணிசமாக நீர் அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநில ஆற்றங்கரையோரங்களில் உள்ள தொழிற்சாலைகளில் தேக்கி வைக்கப்படும் ரசாயன கழிவுகள் ஆற்றில் நீர் அதிகரிக்கும் பொழுது அவற்றில் கலக்கப்பட்டு வருகிறது. தென்பெண்ணையாறு தமிழகத்தின் கொடியாளம் வழியாக கெலவரப்பள்ளி அணைக்கு வந்தடைந்து நீர் சேமிக்கப்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. தற்போது கெலவரப்பள்ளி அணையில் வெளியேற்றப்படும் நீரில் அதிகப்படியான ரசாயன கழிவுகளால் குவியல் குவியலாக நுரைப்பொங்க காணப்படுகிறது. பார்ப்பதற்கு மேகம் போல இருக்கும் நுரை தண்ணீரையே மூடியுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக கர்நாடகா பசுமை தீர்ப்பாயம் கூட்டாக நீரை ஆய்வு செய்த நிலையில் இன்று வரை முடிவுகள் தெரிவிக்கப்படவில்லை. ரசாயன கழிவுகளால் மாசடைந்து நுரைகளால் நிரம்பியிருக்கும் தண்ணீரை பார்த்து விவசாயிகள் குழப்பமடைந்துள்ளனர். இந்த தண்ணீரை விவசாயத்துக்கு பயன்படுத்தினால் பயிர்கள் செழிக்குமா அல்லது வீணாகுமா என்ற கேள்வியுடன் விவசாயிகள் காத்திருக்கின்றனா்.